வெல்கம் டு ஆர்ஜே ஹோம் மேக்கர் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கிச்சன் குக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் தான் இந்த டிப்ஸ் எல்லாமே நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்ததில் உள்ள பெஸ்ட்டான டிப்ஸ் தான் ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்கள் அன்றாட சமையலில் உங்கள் வேலையை ரொம்ப சுலபமாக்கிற டிப்ஸாகவும் சத்தான உணவையும் ரொம்ப ரொம்ப சுவையாக சமைக்கிறது எப்படின்றது மாதிரியான டிப்ஸாகவும் இருக்க போகுது அதையெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இதே மாதிரி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒரு ஹோம்மேக்கருக்கு தேவையான கார்டன் டிப்ஸ் டேஸ்டி குக்கிங் டிப்ஸ் ரீயூஸ் டிப்ஸ் ஆர்கனைசிங் டிப்ஸ் மாதிரியான யூனிக் டிப்ஸ் வீடியோஸ் அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே மேலே கார்டில் கீழே டெஸ்கிரிப்ஷனில் அப்புறம் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய புத்தம் புது ஹோம்மேக்கர் டிப்ஸ் வீடியோஸ்க்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நல்ல கட்டியான மார்க்கெட் ஸ்டைல் தயிர் வீட்டிலேயே பால் பவுடர் எதுவும் இல்லாமலே எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உரைய வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல கட்டியான பாலை காய்ச்சி ஆறுனதும் இந்த மாதிரி அகலமான பாக்ஸில் இல்லைனா பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பால் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பண்ணையில் வாங்கின பியூர் பசும் பால் சில பேர் எரும பாலில் தான் கட்டி தயிர் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை நான் சொல்கிற மாதிரி உறவிட்டு பாருங்கள் பசும்பால் அப்புறம் பேக்கெட் பாலில் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டி தயிர் உறைய வைக்கலாம் வீட்லேயே இதுக்கு நான் இப்போ காமிக்கிற ஃபுல் க்ரீம் மில்க் அதாவது சிக்ஸ் பர்சன்ட் ஃபேட்னு கூட அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பேக்கெட் பால் வாங்கிக்கோங்க தயிர் பன்னீர் குல்ஃபி பால்கோவாலாம் வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் இந்த பாலில் பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபேட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் ஸோ இது யூஸ் பண்ணாதீங்க தயிர் ரெடி பண்ணுறதுக்கு கட்டி தயிராக வராது அப்போது பால் முதல்ல நல்லா காய்ச்சிக்கோங்க காய்ச்சின பால் நல்லா ஆறுனதும் ஒரு ஸ்பூன் கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க இந்த தயிர் மட்டுமாவது பண்ணையில் வாங்கின பசும் பாலில் ஒரே தயிர் இருந்தால் முடிஞ்சால் உறவிடுங்க பால் பாக்கெட் பாலாக இருந்தால் கூட தயிரோட டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும் இல்லைனா கூட பரவாயில்ல கடையின வாங்கினா தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கட்டியாக இருக்கணும் இந்த உறவிடுற தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பாலில் தயிர் துண்டே இல்லாமல் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சீக்கிரமாக உறையணும்னா மட்டும் கொஞ்சம் வெது வெதுப்பான பாலில் உறைய விடுங்க அதுவும் அன்னைக்கே யூஸ் பண்ணி காலி பண்ணுறதுன்னா மட்டும் அந்த மாதிரி உறைய விடுங்க ஏன்னா ரெண்டு மூணு நாள் இருந்தால் வெது வெதுப்பான பாலில் விட்டு தயிர்னா ஒரு மாதிரி வரும் இருக்கும் மற்றபடி நல்லா காய்ச்சி ஆறுன பாலில் வச்ச தயிர்னா கொஞ்சம் லேட்டா உரைஞ்சா கூட நாலு நாள் ஆனாலும் தயிரோட மனமும் சுவையும் மாறாமல் இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு பாத்திரத்தில் விட்டால் சும்மா ஒரு மூடி வச்சு மூடிடுவோம் இது ஏர் டைட் பாக்ஸ்ன்றதால ரொம்ப டைட்டாக மூடக்கூடாது சும்மா எறும்பு வராத மாதிரி ஜஸ்ட் கவர் பண்ணி வச்சா போதும் அப்போ தான் தயிர் நல்லா உறையும் எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இதை கிச்சன்லேயே வச்சிடுறேன் இப்போது எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக உறஞ்சிருக்குன்னு டம்ளர் மாதிரி ஹைட்டான பாத்திரமாக இல்லாமல் இப்படி அகலமான பாக்ஸில் இல்லை பாத்திரத்தில் உறவிடுறப்போ சீக்கிரமாக உறையிறதோடு இல்லாமல் நல்லா கட்டியாகவும் உறையும் இப்படி சைட்லலாம் எடுத்து விட்டு பாருங்கள் எவ்வளோ கட்டியாக உறைஞ்சிருக்குன்னு தெரியும் அடியில் தண்ணி இல்லாமல் நல்லா திக்காக இருக்குது பசும்பாலில் உறவிட்டதால் நல்லா க்ரீமியாகவும் இருக்குது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கடையில் வாங்காமல் வீட்லேயே ருசியான திக்கான பசுந்தயிர் ரெடி பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்துக்கு தயிர் வெங்காயம்க்கு தயிர் பச்சடிக்கு லசிக்கெல்லாம் இந்த தயிர் யூஸ் பண்ணி பாருங்கள் இனி கடையில் தயிர் வாங்கவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கீரை நம்ம எல்லாருமே சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ரொம்ப டேஸ்டியாக கலர் மாறாமல் அதாவது அந்த பச்சைத்தன்மை மாறாமல் கிடையிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் சில பேருக்கு தெரிஞ்சுருக்கும் பட் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அரைக்கீரையை நல்லா அலசிட்டு வேக வைக்கிறப்போ ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைங்க ஏன்னா கீரையிலேயே அதிகமாக தண்ணி சத்து இருக்குன்றதால இப்போ கொஞ்சம் வெந்ததும் ஒரு சிட்டிகை சுகர் அதாவது ஒரு பிஞ்சு சுகர் மட்டும் கீரையில் சேர்த்துக்கலாம் சுகர் வேண்டான்னா கூட வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் சில பேர் சோடாப்பு சேர்ப்பாங்க கீரை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஆனால் அதை விட இது பெட்டர் எப்போவுமே சுகர் வீட்டில் இருக்கிற பொருளும் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேக வைங்க இப்போது தண்ணியில் கீரையை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கீரை பாதி வெந்ததோ பூண்டை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி செய்ருங்க அப்போது சீக்கிரமாக பூண்டு வேகும் அதோட அந்த பூண்டோட சுரீன்ற ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் நெடியும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் கீரை கீரையை குழந்தைங்க இப்படி பூண்டு சேர்த்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வெந்துருச்சு வெந்ததும் கீரையை மட்டும் தனியாக எடுத்து ஆற விட்டு மிக்சியில் கடையுங்க இந்த தண்ணியை கடைஞ்சிட்டு கடைசியில் கீரையில் சேர்த்து கலந்துக்கலாம் இதில் கீரையோட சத்து இருக்கும் ஸோ வேஸ்ட் பண்ணாமல் இதையும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் பாருங்க கீரையை நல்ல வெண்ண மாதிரி க்ரீமியாக கடைஞ்சாச்சு கொஞ்சம் சுகர் சேர்த்து வேக வச்ச கடைஞ்ச கீரை நல்லா பச்சை பசுல்னு கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இருக்குது ஸோ நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியான இந்த கீரை கடையில் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் கீரையே வேண்டான்னு சொல்கிறவங்க பிள்ளைங்க கூட ஒரு சொட்டு கூட மீதி வைக்காமல் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னின்னு எந்த சட்னி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துட்டு திரும்ப சூடாக்குறப்போ டேரெக்டாக ஸ்டவ்லையே வச்சு சூடாக்குனா சட்னியோட கலர் மாறுறதோடு இல்லாமல் டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லை கடாயில் தண்ணி வச்சுட்டு அதில் சட்னியாக தனியாக இன்னொரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணால் சட்னி கலர் மாறாமல் இருக்கிறதோட டேஸ்ட்டும் துளி கூட மாறாமல் அப்போ அரைச்ச சட்னி மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை மாதிரி கிரேவி சாம்பாரும் கூட நீங்கள் திரும்ப சூடு பண்ணுறப்போ அடுப்பிடிக்காமல் டக்குன்னு ஈஸியாக ஹீட் பண்ணலாம் ஸோ இந்த டிப்ஸ் இனி ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜிடபிள்ஸ் வெங்காயம் கட் பண்ணுறப்போ அதோடய தோல் அப்புறம் வேஸ்ட்டுன்னு நினச்சி கட் பண்ணி தூர வீசுகிற பகுதியெல்லாம் இந்த மாதிரி ஒரு கவரில் சேர்த்து வைங்க கவரில் மூணு நாலு நாளுக்கு சேர்த்து மக்க வச்சு கூட உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சேர்த்து வச்சத செடி கிட்ட லைட்டாக சின்ன பள்ளம் தோண்டி மூடிவிட்டால் போதும் இது ஒரு நல்ல உரமாக இருக்கும் கீரை செடி முருங்கை மரம் சேனக்கெழங்கு உருளைக்கெழங்கு மஞ்சள் செடி பக்கத்தில் சின்ன சின்ன பள்ளம் தோண்டி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ இதை மூடிடலாம் நல்ல ஒரு இயற்கை உரமாக இருக்கும் செலவில்லாத நல்ல ஒரு ஃபர்டிலைசரும் கூட ஏற்கனவே அப்லோட் பண்ண கார்டன் டிப்ஸ் வீடியோ மேலே கார்டில் இருக்குது கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இதுக்கு டைம் இல்லைன்னா கூட இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஊறினதும் இதில் உள்ள சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும் அந்த தண்ணியை கூட நீங்கள் செடிக்கு ஊதுனா போதும் ஸோ இனி இதை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போதான் மறுபடியும் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்கறனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போயிட்டு லைக் தி வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் ஹோம்மேக்கர் டிப்ஸ் வீடியோஸ்க்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்